ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாசம் கிச்சன். இந்த வீடியோவில் முடக்கத்தான் கீரை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை முடக்கு வாதம், வாதம் அப்புறம் வந்து முடிவுதுதல் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இந்த தாவரத்தை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு கொடி வகையான தாவரம். இதில் வந்து இந்த மாதிரி பலூன் ஷேப்பில் விதைகள் இருக்கும், அதை வச்சு நம்ம ஈஸியாக இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய தக்காளியை கையால் கரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன், அதை கரைச்சி 2 டைம் வந்து வடிகட்டிக்கலாம். இதோட அடுத்து ஒரு 2 கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம். இந்த முடக்கத்தான் கீரையில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா அந்த இலை தான். அந்த இலைகளை வந்து எடுத்துட்டு அதை கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு. நெக்ஸ்ட் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 6-7 பூண்டு பற்கள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 வத்தல் மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த ரசத்தோட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்ச இந்த மிளகு ஜீரக பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஸ்டவ்வில் வச்சு 1 கொதி வரவழையும் கொதி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிப்பு கடாயில். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம், இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு 1 வத்தல் மிளகாய், கூடவே கொஞ்சமா பெருங்காயம், இதெல்லாம் சேர்த்து இதை தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை இதோட சேர்த்துடலாம். முடக்கத்தான் கீரையில் தோசை அப்புறம் துவையல் இட்லி பொடி இதெல்லாம் நான் ஆல்ரெடி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்களோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன்.